The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. உண்மையிலேயே ஒரு பக்கம் வருத்தமும் வேதனையும், ஒரு பக்கம் கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சோம். ஏன்னா ஒரு ஏறி வந்த ஏணி கட்சியை ஏற்றி விட்டது யாரு? அன்றைய தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாலன்னா இந்த கட்சியே தெரியாது வெளியில. அது அம்மா வந்து அலைன்ஸ் இருக்குவது தானே கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அங்கீகாரமே கிடையாது கட்சிக்கு. சரி, 91 பாமக எத்தனை சீட் வந்தது? ஒரு சீட் வந்தது சட்டமன்றத்தில். சரி, அதன் பிறகு பார்லிமெண்ட் நிற்கிறாங்க, ஒரு சீட்டாக ஜெயிக்க முடிஞ்சதா? ஒரு சீட்டை ஜெயிக்க முடியல. ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் நினச்சி பார்க்கணும், 98 அம்மாவோட அலைன்ஸ் வந்த பிறகுதான் 5 சீட்டு கொடுக்குறாங்க. எத்தனை? 5-4 வராங்க. 5-4 சீட்டு வராங்க. 5-4 வராங்க. அப்போ 5-4 கொடுத்ததுனால தான் அந்த கட்சிக்கே வந்து ஒரு இந்திய அரசுடைய தேர்தல் ஆணையத்துக்கு அங்கீகாரம். இல்லைன்னா அங்கீகாரம் கிடைக்குமா? இப்படியெல்லாம் வந்து ஒரு நன்றி மறந்து அன்புமணி ராமதாஸ் பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன்ல உங்க பக்கத்துல இருக்க தொண்டம் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷப்பா, நீங்க மறைப்பா, குறுக்க பேசக்கூடாது. நான் முடிக்கல இன்னும், புரியுதா? முடிக்கல இன்னும், கண்டினியூ பண்ண விடு. அப்படி அது பிறகு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க. சட்டமன்றம் வருது 2001 சட்டமன்ற எலெக்ஷன் வந்தோம்னா 27 சீட்டு கொடுக்குறாங்கப்பா. அம்மா கொடுக்குறாங்க 27 சீட்டு. அதுல எத்தனை வரீங்க நீங்க? 20 வரீங்க நீங்க. யாருடைய தேவல வந்தீங்க? உங்க தேவல் நாங்க வந்தோமா? எங்க தேவல் தான் நீங்க வந்தீங்க. நீங்க எங்க தேவல் தான் சட்டமன்றத்துக்குள்ள வந்தீங்க. எங்க தேவல் தான் நாடாளுமன்றத்துக்கு உள்ள போனீங்க. எங்க தேவல் தான் மத்திய அமைச்சரா நீங்க? அப்படியெல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு போய் கட்சி 4 உடஞ்சின்னு சொன்னா, இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி தலைமையில இன்னைக்கு முழுமையான அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இதே எழுச்சிதான் இன்னைக்கு. அப்படி இருக்கும், இதை முழுசா அதை மறைச்சிட்டு உங்க கட்சியை பத்தி பேசுங்க. நீங்க இப்போ ஒரு ஊழியர் கூட்டம் போறீங்க, உங்க கட்சியை பத்தி 1000 பேசுங்க. நீங்க உங்க கட்சிக்காரங்க நாங்க தான் வருவோம், நாம தான் பிடிப்போம். அதுக்காக எங்களையா வந்து ஒரு இன்னைக்கு பலம் வாய்ந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சிறுமைப்படுத்தி விடலான்னு நினைச்சு நீங்க பேசினா அது சிறுமி ஆயிடுமா? அதே சிறுமி ஆயிடுமா? யாரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறுமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு எம்பியா இருக்கிறார் திரு அன்புமணி ராமதாஸ். யார் கொடுத்தது எம்பி? யார் கொடுத்தது எம்பி? அதிமுக தானே கொடுத்தது. அதிமுக தானே எம்பி அடையாளம் காட்டுச்சு உங்களுக்கு. அப்படி இருந்துட்டு இன்னைக்கு அதையெல்லாம் வந்து மறைச்சிட்டு இன்னைக்கு வந்து கட்சி வந்து 4 உடஞ்சிச்சுன்னா நிச்சயமா இந்த கருத்தை வந்து யாருமே ஏற்க மாட்டாங்க. கண்டிப்பா அன்புமணி ராமதாஸை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய வகையில் தான் அவருடைய அந்த கூற்று இருக்கு. அதனால வந்து இது போன்ற கருத்துக்கள் சொல்லி ஒரு சிறுமைப்படுத்துகின்ற வேலையை தயவுசெய்து எதிர்காலத்தில் ஈடுபட வேண்டாம். அப்படி வந்து வீணா சீன்னா அதுக்கு தக்க பதிலடி நிச்சயமா நாங்களும் கொடுப்போம். அதுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து பதிலடி கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம். கண்டிப்பா ஒன்று சொன்னா 100 சொல்லுவோம். நேரு பாணியில சொல்லப்போனா, யார் உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லப்போனா, அவர் ஒரு பேரரசர், பேரரசருக்கு பாதுகாப்பு அவசியம். திரு நேருடைய பாணியில சொல்ல போனோம்னா சிற்றரசர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். அவருடைய பாணியில சொல்ல போனா திரு நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய பாணியில சொல்ல போனோம்னா இவங்க ரெண்டு பேரும் பேர சிற்றர் தான். அப்ப அவங்க யாரு? குறுநில மன்னர். அப்ப அந்த குறுநில மன்னருக்கு பாதுகாப்பு வேணும், சிற்றரசருக்கு பாதுகாப்பு இருக்கணும், பேரரசருக்கு பாதுகாப்பு இருக்கணும். இதுதான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய காவல்துறை வந்து அவங்களுக்கு தான் பாதுகாப்பு, ஒழிய சாதாரண குடிமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இதுதான் இன்னைக்கு நாட்டியல். அவர் இங்கிருந்து அங்க போனாலும் ரோட்ல சாலையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 போலீஸ் 1000 போலீஸ் நிக்கணும். இவர் போனா நிக்கணும், இவர் பையன் போனா நிக்கணும், மற்றவங்க போனாலும் நிக்கணும். இந்த மாதிரிதான் காவல்துறை இன்னைக்கு வந்து என்ன இவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு? இன்னைக்கு திமுக கவர்மெண்டா தான் இன்னைக்கு பாமர மக்கள் இன்னைக்கு அச்சுறுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கு. இன்னைக்கு எம்சி ரோட்ல, ராயபுரம் எம்சி ரோட்ல என்ன நிலைமை ஆச்சு? இன்னைக்கு ஒரு ஒரு கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ,
ஒரு ஒரு கவுன்சிலர் 21வது கவுன்சிலர் ஜெகதீசனை அவர் வந்து போய் மிரட்டுறாரு. கவுன்சிலர் ஹஸ்பண்ட், கவுன்சிலருடைய என்ன பேண்டு, ஹஸ்பண்ட் கணவர், கணவர் அவர் மிரட்டுறாரு. அந்த கணவர் மிரட்டி அன்னைக்கே உள்ள தூக்கி போட்டிருந்தா எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் அதாவது எப்படின்னா அவங்க ஆட்சியில், அதாவது இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஆட்சியில் அவங்க மேலெல்லாம் தப்பு பண்ணால் எஃப்ஐஆர் போடுவாங்க, ஆனால் அரெஸ்ட் கிடையாது. ஆனால் நாங்கள் தப்பு பண்ண மாட்டோம், எஃப்ஐஆர் உண்டு அரெஸ்ட்டும் உண்டு. இதுதான் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே ஒரே நோக்கம், கட்சி வந்து ஒரு போலிக்கு வழக்கு போடணும், பொய் வழக்கு போடணும், அழிச்சிடாங்க. இப்போ அப்பாவாலே முடியல, எவ்வளோ டக்கரட்சி பார்த்தாரு, எவ்வளோ பல்டிகரலாச்சு பார்த்தாரு, முடிஞ்சுதா 13 வருஷம் பணவாசம் அனுப்பிச்சு விட்டாரு, திரும்பி கூட பார்க்கல. இன்னைக்கு தலைவர் இறந்த பிறகுதான் அப்படி எட்டி பார்த்துக்கினீங்க, அம்மா இறந்த பிறகு வந்திருக்கீங்க, இனிமேலாம் பர்மனண்டாக வனவாசம் போயிருக்கீங்க. புதிய ஆண்டு அதிமுக அதாவது அவருக்கு பதில் சொல்ல விரும்புறது சார், திருவள்ளூர்ல அம்பேத்கரோட சிலை சேதப்படுத்தப்பட்டிருக்கு, தொடர்ச்சி அம்பேத்கரோட சிலைகள் சேதப்படுத்தப்பட்டே வருகிறது. திருவள்ளூர்ல நேற்று சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பொதுவாகவே ஒரு தலைவர்களுடைய சிலைகளுக்கு வந்து பாதுகாப்பு அளிப்பது அரசாங்கத்துடைய கடமை. அந்த அளவுக்கு வந்து காவல்துறையும் சரி, அதே போல் அரசும் சரி, விழிப்போடு இருந்து தலைவருடைய சிலைகளுக்கு அது புரட்சியில் எம்ஜிஆர் சிலையை வந்து சேதப்படுத்துறது, திருவள்ளூர் சிலையை சேதப்படுத்துறது, அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்துறது, அதே போன்ற மறைந்த தலைவருடைய சிலைகளை வந்து சேதப்படுத்துறது ஒரு அநாகரிகமான ஒரு ஈழத்தனமான செயல். இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கி யாராக இருந்தாலும் சரி சட்டத்தின் முன் நிறுத்தி அவளை தண்டிப்பதன் மூலம்தான் இது ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். அதனால் இதில் வந்து அரசாங்கத்தை பொறுத்தவரை வேறுபாடு பார்க்கக்கூடாது. மறைஞ்ச தலைவர்னால் எல்லோரும் ஒன்று தான், அது மறைஞ்ச தலைவருக்கு இலக்கு ஏற்படுத்தக்கூடாது யாராக இருந்தாலும். அது வந்து இலக்கியம் சார்ந்தா இருந்தாலும் சரி, அரசியல் சார்ந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வகையில் மதிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருடைய சிலையாக இருந்தாலும் சரி மதிக்கப்படும். இந்த புதிய ஆண்டு அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும், இந்த புதிய ஆண்டு அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும், தலையன கழிதல் புதியன புகுதல். பழைய டிஎம்கே அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷம் மக்களுக்கு குளிச்சு போச்சு, புரியுதா, எப்படா இந்த கவர்மெண்ட் தொலையும் அப்படின்ற இந்த எண்ணம் ஒவ்வொரு அரசு ஊழியர் மத்தியிலையும் வந்துருச்சு, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலையும் வந்துருச்சு. ஆனால் அவங்க எல்லாம் வேண்டுறது என்ன தெரியுமா, கடவுளே சீக்கிரமாக அந்த 2024 பார்லிமெண்ட் வருது, அது கூட சட்டம் என்ன கேட்குறாங்க சார், அந்த பாராளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்துடுமா சார்ன்றாங்க. கண்டிப்பாக வருமா கவலைப்படாதாங்க, கண்டிப்பாக வரும் கவலைப்படாது. அதனால் இப்போது அந்த மீட்டிங் வந்து இப்போ டெல்லியில் கண்டக்ட் பண்ணுறது இப்போ சில பேருக்கு வயிற்று கலக்குது. யாருக்கு வயிற்று கலக்குதுன்னா டிஎம்கே கூட தான் வயிற்று கலக்குது. எங்கன்னா 2024 ஒன்றா சேர்த்து வச்சுருவாங்களேன்னா அந்த ஒரு பயம் வந்து இப்போ ஏற்பட்டுச்சு. அது வந்தால் நல்லாயிருக்கும். 2024 பொறுத்தவரை விரைவில் பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வரலாம் நல்லா எதிர்பார்க்கணும். அது நீதிமன்ற தீர்ப்பு, அது குறித்து நான் ஒன்னும் சொல்ல வரணும். The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year.